அல்ஹம்துலில்லா, உம்ரா செய்கிறதுக்காக ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ரூம்லேருந்து கிளம்பி பள்ளிக்கு போயிட்டுருக்கோம். ரூம் வந்து இப்ராஹிம் ஹலீல் ரோடு அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் இருக்குது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதற்கான அர்த்தம் லப்பைக், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன், யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் வந்து விட்டேன், எனக்கு எந்த ஒரு இணைத்துணையும் இல்லை, உனக்கே அனைத்து புகழும், உனக்கே ஆட்சி அதிகாரமும், எனக்கு எந்த ஒரு இணைத்துணையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியாசம் வந்தாச்சு. இதுதான் கிங் ஃபஹத் கேட், 79வது நம்பர் கேட்டு. இப்ராஹிம் ஹலீல் ரோட்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த கேட் வழியாக போகிறது தான் ரொம்ப பக்கம். இதே மாதிரி அஜியாத் ரோடுன்னு ஒன்று இருக்குது, அந்த கேட்லேருந்து வர்றவங்களுக்கு கிங் அப்துல் அசீஸ் கேட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ரோட்லேருந்து வர்றவங்களுக்கு ஒரு ஒரு மெயின் கேட் இருக்கும். ஸோ அந்த கேட் வழியாக போனால் ஈஸியாக நம்ம காபத்துல்லாக்கே போயிடலாம். ஆனால் சில நேரம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி வேறு கேட்டு வழியாக விட்டுருவாங்க. இப்போ பள்ளிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், காபத்துல்லா வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம நேராக போய் கீழே இறங்கி நம்ம காபத்துல்லாக்கு போகணும். நம்ம ஒரு ஃபஜர் தொழுதுட்டு ஒரு 7-7.5 மணி போல் நம்ம உம்ராக்கு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம உம்ராவை முடிச்சிடலாம், கூட்டமே இல்லாமல் இருக்கும். பேஸ்மெண்ட்க்கு வந்தாச்சு, காபாவை பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பாக்கியத்தை எல்லா உலக முஸ்லீம்கள் அனைவருக்குமே அல்லாஹ் தருவானாக. நம்ம தவாஃப் ஆரம்பிக்கும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுடைய கல்ல நேரடியாக வாயால் முத்தம் கொடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, கூட்டமாக இருக்குது அப்படின்னா கையால் அந்த கல்லை தொட்டு கையை முத்தம் கொடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அதுக்கும் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் தூரமாக இருந்து தன்னுடைய வலது கையை கல்லுக்கு நேராக காமிச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை முத்தம் கொடுக்காம நம்ம தவாஃபை ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஒரு ஒரு ரவுண்டுக்கும் நம்ம செய்யணும். நம்ம தவாஃப் செய்யும் பொழுது நமக்கு என்ன துவா தெரியுமோ, என்ன தஸ்பீ தெரியுமோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கிடலாம். இந்த ரவுண்டுக்கு இந்த துவா ஓதணும் அப்படிங்கிற குறிப்பிட்ட துவாக்கள் எதுவும் நமக்கு கிடையாது. துவா ஓதலாம், தஸ்பீ ஓதலாம், தமிழில் குரான் ஓதலாம், தமிழில் துவா கேட்கலாம். நம்மளுடைய தேவைகளை அதிகமாக நம்முடைய தவாஃபில் கேட்கலாம். நம்ம தவாஃப் செய்யும் பொழுது நம்ம தொழுகைக்கு அப்புறம் கேட்குற மாதிரி நம்மளுடைய துவாவை தமிழில் கேட்டுக்கலாம். உங்கள் அனைவருக்காகவும் இப்போ நான் துவா செய்கிறேன், ஆமீன் கூறுங்கள். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கடன் இல்லாத பரக்கத்தான வாழ்க்கை தந்தொருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை தந்தொருள் புரிவாயாக. குறிப்பாக யாரெல்லாம் துவா செய்ய சொல்லி வேண்டினார்களோ, அவர்கள் எதை மனதில் நினைத்து கொண்டு துவா செய்ய சொன்னார்களோ, அவர்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய ஹாஜத்துக்களை நீ நிறைவேற்றி தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய திரு ஆலயத்தை, காபாவை மீண்டும் மீண்டும் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்களாக,
ஹஜ்ஜையும் உம்ராவையும் அதிகமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களின் ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய கபரை வேதனை இல்லாத, தண்டனை இல்லாத சொர்க்க பூஞ்சோலையான கபராக அவர்களுடைய கபரை நீ ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அடியார்களாக எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக. இதுதான் மகாமே இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று இந்த காபாவை கட்டின காலடித்தடம் இதுக்குள்ளதான் இருக்குது. நம்ம தவாஃப் செய்யும் பொழுது காபாவில் கோல்டன் கலரில் லைன் போட்டிருக்க ஒரு மூளை வரும். அந்த மூளை தான் ருக்குனுல் யமனி என்கிற மூளை. அந்த மூளையில் இருந்து ஹஜ்ரல் வஸ்துரை கல் வரைக்கும் நம்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படிங்கிற துவாவை நம்ம ஓதிட்டே வரணும். இந்த மூளையையும் ஹஜ்ரல் வஸ்துரை கல்லையும் தொட்டாலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். இப்போ ரெண்டாவது ரவுண்டு ஆரம்பமாயிருச்சு. அதே மாதிரி ஏழு ரவுண்ட்லேயும் நம்ம செய்யணும். ஏழாவது ரவுண்டு முடியும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் நம்ம சொல்ல தேவையில்லை. தவாஃப் முடித்த உடனே தவாஃபுடைய சுன்னத் இரண்டு ரகத்து தொழணும். அதில் முதல் ரகத்தில் ஃபாத்தியா சூரா ஓதிட்டு குல்யா ஐயுல் காஃபிரூன் அப்படிங்கிற சூறாவும், இரண்டாவது ரகத்தில் ஃபாத்தியா சூராக்கு அப்புறம் குலு அல்லாஹத் சூறாவும் நம்ம ஓதணும். இதுதான் சஃபாமலை. நம்ம தவாஃப் முடிச்சுட்டு இந்த சஃபா மலைக்கிட்ட வந்து இந்த துவாக்களை நம்ம ஓதணும். முதலாவது ஒரு குரானோடைய ஆயத்தை ஓதணும். இன்ன சஃபா வல் மர்வத்தை மின் ஷா இரில்லா. இந்த ஆயத்தை ஓதிட்டு ரெண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் அப்படிங்கிற கலிமா ஓதணும். அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு வ அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அதுக்கப்புறம் இதே மாதிரி மூணு தடவை நம்ம செய்யணும். முதல்ல அரபியில் துவா ஓதணும், அதுக்கப்புறம் தமிழில் துவா கேட்கணும். திரும்ப ரெண்டாவது அரபியில் துவா ஓதணும், அப்புறம் தமிழில் துவா கேட்கணும். மூணாவது அரபியில் துவா ஓதிட்டு தமிழில் துவா கேட்காமல் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். நம்ம சை செய்யும் பொழுது நடுவில் க்ரீன் கலரில் லைட் எரியிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல ஆண்கள் மட்டும் கொஞ்சம் வேகமாக ஓடணும், பெண்கள் நடந்தே போகணும். நம்ம சை செய்யும் போதும் தவாஃபில் ஓதுனது மாதிரியே நமக்கு தெரிஞ்ச தஸ்பீக்கள் சூராக்கள் துவாக்கள்லாம் மோதிக்கொள்ளலாம். நம்ம தமிழ்லையும் நம்ம துவா கேட்டுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், உம்ரா முடித்தாச்சு. இப்போ முடி வெட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம்.